வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வச்சு போராட்டம் நடந்துச்சு. எங்களுக்கு ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வேணும்னு, அதை பத்தியும் பாத்திரலாம். அப்படியே வந்து நமக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானே பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் காலேஜஸ்ல இப்பவும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு. தியரி கிளாஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன்ல எக்ஸாம்னு அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. இப்படி ஆஃப்லைன்ல எக்ஸாம் வச்சா கண்டிப்பா நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக நம்ம அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு சார்பில் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரியே மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வச்சு போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு ஆஃப்லைன்ல இந்த செமஸ்டர் கண்டக்ட் பண்ணா எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த செமஸ்டர் வந்து ஆன்லைன்ல தானே நீங்க எடுத்தீங்க, அப்போ ஏன் ஆஃப்லைன்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி வச்சா கண்டிப்பா மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் புக்கு கூட சரியா இல்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்க கூடாது, ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த போராட்டத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டம் வந்து வெற்றிகரமா எப்படியோ நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அந்த போராட்டத்தை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த போராட்டத்தோட முடிவை வச்சுதான் நமக்கான எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நடக்க போகுதா இல்ல ஆஃப்லைன்ல நடக்க போகுதான்னு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கான சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில இந்த போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த மூணு நாள்லயுமே சென்னையில நல்லா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு நாள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ப்ரோட்டஸ்ட் பத்தின அப்டேட்டை நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் நண்பா. அப்படி சென்னையில வந்து ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இதை விட அதிகமான சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து தேவை நண்பா. கொரோனா கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டே டு டே கம்மி ஆயிட்டு தான் வருது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு இனிமே வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நண்பா. ஆஃப்லைன்ல எக்ஸாம் நடக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆஃப்லைன் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர்டா இருங்க. இந்த போராட்டத்தை எல்லாம் வச்சு நமக்கு ஏதாச்சும் ஒரு லக் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்க வந்து மேக்சிமம் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர்டா இருங்க நண்பா. நம்ம ஆன்லைன் எக்ஸாம் வந்து கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல வந்து கிளாஸஸ் வச்சிருந்தா நம்ம ஆன்லைன் எக்ஸாம் கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனா ஆன்லைன்ல கிளாஸஸ் நடந்தனால மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி 1 மந்த்ல வந்து எக்ஸாம், அதுவும் ஆன்லைன்ல கிளாஸஸ் வச்சுட்டு 1 மந்த்ல எக்ஸாம் சொன்னா அவங்க எல்லாம் பாஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்க கூடாது, ஆன்லைன்ல தான் வைக்கணும். என்னோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆன்லைன் எக்ஸாமுக்கு தான். இந்த ஒரு செமஸ்டர் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தனால ஆன்லைன்லயே எக்ஸாம் வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பந்தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றேன். மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.